கைஸ் அந்த இடத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து கேமராவில் கரெக்டாக விஷுவல் கிடைக்குதான்னு தெரியல பட் அந்த மலையவே வந்து ஃபாகில் மேகம் மூடிட்டு இருக்கு எஸ் பார்த்தீங்களா இப்போ விஷுவல் தெரியும் அதெல்லாம் மேகம் வா ரியலாக இதுதான் வந்து வேற லெவல் ஸோ இப்போ நாங்கள் அந்த சைட் தான் போகிறோம் இங்கே சத்தியமங்கலம்லேருந்து கிளம்பியிருக்கோம்ல ரூட் வந்து வேறு லெவலில் மாற ஆரம்பிச்சிச்சு சத்தியமங்கலம்லேருந்து பன்னாரி போயிட்டு திம்பம் செக் போஸ்ட்லேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே போனோன்னா அந்த தலைமலைக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட்டில் வந்து பீஸ் வேலி ரெசார்ட் நாங்கள் தங்க போகிற இடம் வந்துடும் ஸோ அங்கே தான் வந்து போயிட்டு இருக்கோம் என் வண்டி மட்டும் மலையில் எதுவுமே சொதப்பாமல் மேலே போயிட்டு கீழே வந்துச்சுன்னா போதும் அதுதான் பயமாகவே இருக்குது எனக்கு எல்லாக்கிட்ட போயிட்டு வந்துடுறா போயிட்டு வந்துரு ஆல்ரெடி இருக்கிற வண்டி கண்டிஷனுக்கு நான் வேறு தனியாக வேறு பின்னாடி வரேன் பின்னாடி போயிடுவேன் அதான் சேஃப் சத்தியமங்கலம்லேருந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்டு கூகுள் பண்ண ஒரு சின்ன சொதப்பல்னால ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்புறமா லோக்கல் கைடுகளே ரூட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம் பன்னாரி ஸோ இப்போ தான் ஃபாரஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஏற ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் ஓட்டணும் ஏன்னா அங்கங்கேயே போட்டிருப்பாங்க வைல்டு அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் அப்படின்ட்டு அது வந்து சும்மா இதுக்காகலாம் போடல ரியலாகவே வந்து இங்கே நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் ரைடு என்ஜாய் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நேச்சரை நேச்சராகவே விட்டுறது நம்மளோட டியூட்டி யா ஸோ இப்போ தான் கரெக்டாக ஒரு மான் ஒன்று ரோடு கிராஸ் பண்ணிச்சு அப்போ தான் கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு சே கோப்ரோவில் இந்த ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிடுது ஆஃப் ஆகலை ஹேங் ஆகிடுது ஓ இங்கே நிறைய ஹேர் பின் பென்சிலாக இருக்கும் தலைமலை போகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்து ஓட்டணும் பார்த்துக்கலாம் ஹேர் பின் பென்ஸு ரியலாகவே செமையாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது ஹேர் பின் பென்ஸு அங்கே பார்த்தீங்களா ஹேர் பின் பென்ஸு ஐயோ ஐயோ என்ன ஸ்டீப்பாக ஏறுது பார்த்தீங்களா அதில் இந்த வண்டி ஏறுமா தெரியலையே பார்க்கலாம் திஸ் இஸ் ரியல் ஹெவன் யார் வேற லெவல் நிஜம் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏற ஏற சிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகுதுப்பா டிக்ரீஸ் ஆகினே போகுது கவர் வேற போடல என்ன பண்ணுறது தெரில மழை வந்துச்சுன்னா சத்தேன் கோப்ரோவும் காலி மொபைலும் காலி இந்த வண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுது சே இதுதான் ஹில் ஸ்டேஷனுக்கு ஹையஸ்ட் சிசி வண்டி வேணுன்றது கஷ்டப்பட்டு ஏறல காலையில் நான் தான் வந்து போகிற நாசமாகிட்டேன் அது ஒரு தனியாக டெக்னிக்கல் விலாகாகவே போடுறேன் என்ன நடந்திருக்கும் இன்ஜினில் அப்படின்ட்டு ஐயோ எப்போ டோட்டலாக இந்த திம்பமில் வந்து பார்த்திங்கன்னா 27 ஹேர்பின்ஸ் பென்ஸு 27மே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்
ரியலாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம். ஓ தண்ணி ஊற்றுது அங்கங்கே, அடிக்கடிக்கு தண்ணி ஊற்றுது. ஏன் அதுவும் ஏன் மேலே மட்டும் ஊற்றுது? ஷீட் பயமாதான் இருக்கு ஓட்டுறதுக்கு, அதனால ஜாலியாக இருக்கு. வா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இந்த மாதிரி இடம். ஆல்ரெடி இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடான இடத்துக்கு வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னா இப்போலாம் ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு அது. நீங்கள் அங்கே போனீங்கனாலும் டெம்பரேச்சர் மட்டும்தான் ட்ராப் ஆகிருக்குமே தவிர்த்து உங்களுக்கு இருக்கிற ஃபீலு வந்து ஒரு சிட்டி உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நேச்சரை ஒன்றி இருக்கிற மாதிரி இருக்குமோ தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரப்போ நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு நம்ம ஐசோலேட் ஆகிடுவோம். ஸோ நம்ம மட்டும் ஓ நேருக்கு நேராக எடுத்து போய் நிற்கிறோம்போ. ஏ ரெக்லஸ் டிரைவர்ஸ் ஃபாகி ஃபாகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக நான் ரூம் போய் சேரணும், இல்லைன்னா என்னால் ஓட்ட முடியாது. பிகாஸ் வெறும் வைசர் மட்டும் இருந்தால் வச்சு நான் எதனா மெயின்டைன் பண்ணிப்பேன். உள்ள ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் ஆஸ் வெல் அஸ் வைசர் போட்டிருக்கேன், ரெண்டுமே ஃபாக் ஆகுது. சுத்தமாக பிளைண்ட் ஆகிடுவேன் நான், எதுவுமே தெரியாது விஷயமே. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி போய் சேர்ந்துட வேண்டிதான். ஆனால் வண்டர்ஃபுல் ஏரியா யார். எஸ் ஏ வரைவ் தாட்டா திம்பம். திம்பம் வந்துட்டோம். ஸோ இதான் வந்து திம்பம். இந்த ஆல்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா சீ லெவல்லேருந்து 1000 feet, யா 300 meters அப்ராக்ஸோ. அண்ட் இங்கேருந்து கரெக்டாக நாங்கள் போக வேண்டிய ரெசார்ட் வந்து 20 kilometers மோ. அண்ட் டைம் வந்து 4:54 ஆகுது ப்ரோ. 20 kilometer தான் காட்டுது ப்ரோ. இவ்வளோ நேரம் வரைக்கும் ரோடு வெட்டாக இந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, சடனாக அப்படியே மாறிடுச்சு போ. செம்ம டிராஸ்டிக் சேஞ்சு. அண்ட் இப்போ நாங்கள் எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ண ரூட்டில் வந்து அனுப்பலை, அது வந்து நாட் அலோடம், அதனால் பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த ரூட்டு. ஸோ நாங்கள் எந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கோன்னா ஆசனூர் தலவாடி. அந்த ரூட்டு போயிட்டு நடுவில் வந்து தலவாடிக்கிட்ட நடுவில் ஒரு லெஃப்ட் கட் ஆகும், அந்த லெஃப்ட்லேருந்து அப்படியே உள்ளே போனோம் நம்ம பீஸ் வேலி ரெசார்ட் வந்துடும். யா பீஸ் வேலி ரெசார்ட் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ரெசார்ட். அந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் தங்கலாம், அதெல்லாம் வந்து நான் அங்கே போயிட்டு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓ சாரி, இது என்னால் அடிக்கடிக்கு விலாக் பண்ண முடியல, ஏன்னா ரைடுன்னு வந்துட்டா ரைடு. ஏய் காட்டு பண்ணி போ, பார்த்தீங்களா நான் ரைடுன்னு வந்து தான் ரைடை தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவேன். ஓ அதனால் வ்ளாக் அவ்வளோவா பண்ண மாட்டேன், கொச்சிக்காதீங்க ப்ளீஸ். நாளைக்கு செகண்ட் பார்ட் வ்ளாகில் வந்து நான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபைடாக போர்டே போட்டிருக்காங்க, எந்த இடத்துலையும் பைக்கை நிறுத்தாதீங்க அண்ட் பிக்னிக்கிங்கிட்டு இறங்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடம் வந்து சிறுத்தை நடமாடுற இடமும். ஓ போகிற வழியில் புடி எதனா மாட்டிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் நிஜமா.
கைஸ் இதுதான் வந்து கர்நாடகா பார்டர் என்ட்ரு ஆகணும். ஆக்சுவலாக நாங்கள் கர்நாடகாக்குள்ளே போக தேவையில்ல, தலைமலை தான் போனோம். பட் அந்த ரூட்டு பிளாக்காக இருந்தனால இந்த ரூட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா கோவிட் ரிப்போர்ட் இருந்தால் தான் அனுப்புவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருனா, சரி போங்க, ஆனால் ரிட்டர்ன் இந்த வழியில் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அவங்க. அதுக்கு வேறு என்ன பிரச்சனை ஆக போகுது தெரில. ரிட்டர்ன் வரப்போ தமிழ்நாடுக்குள்ளே விடுவாங்களா தெரில. இப்போ கர்நாடகா பார்டரில் மடக்கிற மாதிரி அடுத்தது தமிழ்நாடு பார்டரில் மறைகிடுவாங்க. ஐயோ ஐயோ, குளிர் வேறு இன்க்ரீஸ் ஆகினே போகுது. ஸோ மச் குளிர் யார், ஸோ மச் குளிர். ஏ என்ன, யாரையுமே காணோம், நான் மட்டும் கிளம்பிட்டேன். எங்கேயா போனீங்க? இல்லை ஒரு வழியாக உள்ளே வந்து வந்துட்டு இருக்கோம். ஸ்பீட் பிரேக்கர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 kilometers இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்புறம் கேமராவிலையும் சார்ஜில், ஃபோன்லேயும் சார்ஜில். கேமராவில் ஒரு 30% சேர்ச்சி தான் இருக்குது, ஃபோனில் ஒரு 5% தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது, ஏது பண்ண முடியும். நல்லா மூடினே வண்டியை மட்டும் ஓட்டுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்காது, வேறு லெவல் சீனிக்கில் ஒண்டர்ஃபுல் ஏர். அந்த மவுண்டெயினை ஃபுல்லாக பனி மறைச்சிட்டு இருக்கு. பனியாக இல்லை மழை மேகமானு தெரில, ஆனால் ஏதோ ஒன்று மறைச்சின்னு இருக்குது. நமக்கு அது முக்கியம் இல்லை, அது அழகாக இருக்குது பார்க்க. அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். இதுவா ப்ரோ? இங்கே வேறு போட்டுக்குது. சரி தான். ஓ அங்கே பிளாக் பண்ணி அமிச்சாங்களே, அந்த ரூட்டு தானே இது? சூரல் போட்டுனுக்குது. தட்ஸ் ராபின் ப்ரோ. பிளாக் பிளாக் ப்ரோ. ஸோ இந்த சைடு இருந்து வந்தால் சாப்பியாக வர வேண்டிய மேட்ரை இவ்வளோ தூரம் சுத்த விட்டு. ஃபைனலி வி ஹவ் அரைவ்ட் பீஸ்ஃபுல்லி ரிசோர்ட். ஓகே கைஸ், இங்கே வந்து சேர்ந்துக்கலாம். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நரேன் சைனிங் அவுட் ஃப்ரம் திஸ் வ்ளாக். சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாக் டு தூங்க வேண்டியதான். ஓகே.